ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்பத்தோட எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக கண்மலர் வாங்கி அவங்க குலதெய்வ சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சக்திக்கும் பொன்னிக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. அதனால் கோவிலில் வந்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காங்க. அப்போ பொன்னியை காணும் அப்படின்னு தேடினா அவங்க பின்னாடி இருக்க வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டுருப்பாங்க. அதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சக்தி விலை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்குள்ளே ஆசையை பாரு குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்துட்டா பொன்னியை கூப்பிட போனவங்களையும் காண பொன்னியும் காண நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி சண்முகத்தை அனுப்புறாங்க. அவர் வந்து பார்த்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு அவரே போய் பொன்னியை கூப்பிடுறாரு. அங்க உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கம்மா, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அங்க நின்று போன் பேசிட்டு இருக்காரு சண்முகம். போன் பேசிட்டு இருக்க அந்த வேப்ப மரத்துல இருந்து பொன்னி கட்டின தொட்டில இருந்து ஒரு பேப்பர் காத்துக்கு கீழே விழுந்துருது. விழுந்த பேப்பர் உருண்டு சண்முகம் பக்கத்திலேயே வருது. பக்கத்துல வந்தது மட்டும் இல்லாம சண்முகத்தோட மூஞ்சி மேலேயே ஏறி விழுந்துருது. கேட்கறக்கே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, பாக்குற எனக்கும் வித்தியாசமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல என்னடா எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் விரிச்சு பாக்குறாங்க. எங்க சண்முக மாமாவுக்கும் உஷா அக்காக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எழுதிருந்திருக்கு. நான் இதைத்தான் நினைச்சேன், இப்படிதான் எழுதிருக்கும்னு நானும் நினைச்சேன். அதே மாதிரி எழுதிருந்தது. பார்த்தா சண்முக கண்ணில தார தரையா தண்ணி விழுகுது. எமோஷன்ல பொங்கிட்டாரு. நம்மளுக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி பொண்ணி வேண்டியிருக்காள், அவ எவ்வளவு நல்லவ அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பூஜை நடக்குது. பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா, மாலையை ரெண்டு பேரும் நீங்க மாத்திக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க யார் இந்த கோயிலுக்கு வந்தாலும் அவங்க மாலையை மாத்திக்கணும். அதுதான் இங்க நடக்கிற ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் மாத்திக்குவாங்க ரெண்டு பேரும். இங்க சக்தி வெறுப்பிலேயே மாலையை போடுவான். பட் வந்து பொண்ணி ரொம்ப சந்தோஷமா மாலையை போட்டுருவான். அப்படி மாலையை மாத்திக்க மாத்திக்க சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திட்டே கோயில விளையாண்ட நினப்பு வரும் பொண்ணிக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு கண்மலர் சூட்டுறதுக்காக தானே இங்க வந்திருக்காங்க. அதனால கண்மலர் வாங்கிட்டு அந்த பூசாரி சாமி கிட்ட சாமி பாதத்துல வச்சு வணங்குவாரு. அப்படி அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் பார்த்தா அழுகி இருக்கும். அதனால எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் எஸ்பெஷலி சக்தியோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம், முதல் தடவை பூஜை பண்றோம், இந்த மாதிரி நடந்துருச்சு, இது வந்து ஒரு கெட்ட நிலவுக்கான அறிகுறி போல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் வேற தேங்காயை கொடுத்து பூஜையை முடிச்சுட்டு அதை கண்மலரை எடுத்து சாமி உண்டியிலேயே போட்டுறாங்க. உண்டியில போட்டு அடுத்த செகண்ட் பூசாரிக்கு சாமி வந்துருது. சாமி வந்துட்டு அந்த அம்மா கூட போய் பேசுறாங்க. சக்தியோட அம்மா கிட்ட இவ்வளவு நாள் என்ன பார்க்க வராம இருந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அம்மா கிட்டயும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்க்காரரும் வந்து சொல்றாரு, ஏதாவது குறி சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட கேக்குறாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, பொண்ணியை பார்த்து நீ ரொம்ப நல்லவ, நீ நல்லா இருக்கணும், இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நடக்கிற துன்பத்துக்கெல்லாம் நீ பயந்துக்காத அப்படின்னு சொல்லி பொண்ணியை பார்த்து பேசி முடிச்சுட்டு அடுத்து சக்தி கிட்ட போறாரு. சக்தி பார்த்துட்டா உனக்கு நல்ல நேரமே இல்லை, இனி எல்லாமே கெட்டதாக தான் நடக்க போது, உனக்கு ரொம்ப ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக பயந்துக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு சொல்லிக்கவா வேணும், சும்மாவே பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாமி போனதுக்கப்புறம் எல்லாரும் நின்று அந்த பூசாரி கிட்ட பேசுவாங்க. தேங்காய் வேற அழுகியிருந்ததில்ல சாமி, அதனால தான் கெட்டதான் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லவும் அந்த பூசாரி இல்லை, அந்த ஆத்தா வந்து உங்கள் பக்கம் இருக்காங்க, அதனால உங்களை பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவரும் அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சக்தியை எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்தியை வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், இவ்வளோ நாளாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்போ நான் எதுவும் கேட்கல, இனிமேல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததும் சக்தியோட அம்மாவும் அப்பாவும் தனியாக நின்று பேசிட்டு இருப்பாங்க. பூசாரி வேற இப்படி சொல்லிட்டாங்க, சாமி வந்து இப்படி ஆடி சொல்லிருச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசுக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் அவர் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்க சக்தி வந்துருவான். சக்தி கிட்டையும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எல்லாமே உன் கையில் தப்பா இருக்கு, நீ என்ன பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு புரிஞ்சுது, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்க டைம்லேயே அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வரும். அது என்னன்னு பார்த்துட்டா அவங்க ஒர்க் விஷயமா ஒருத்தர் வந்து திடீர்னு ஃபாரின் கிளம்புறாரு, அதனால அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து இன்றைக்கி நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அவர் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக இவர் இப்போவே கிளம்புற அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையாவது டிரைவரை வச்சு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தா யாரும் வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. அதனால சக்தி நானே வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். இனி என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண பார்த்தா அடுத்த சக்தியும் அவங்க அப்பாவும் காரில் ஊருக்கு கிளம்புவாங்க. இதோட தொடரம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.